அருமை சாக்கிய சொந்தங்களே, பௌத்த சிந்தனை மரபிலே, மகா சிராமண மரபிலே, அந்த ராஜ தத்துவ மரபிலே, ராயல் ஃபிலாசபி என்று சொல்லப்படுகின்ற ராஜ தத்துவ மரபிலே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது சரணாகத தத்துவம் என்பது. இந்த சரணாகத தத்துவம் என்பது பின்னாளிலே எவ்வாறு பார்ப்பனியம் தன்னுடைய ஒரு தத்துவமாக திருடிக்கொண்டது என்பதை நம் வரலாற்றில் நிறையவே ஆதாரங்களோடு நாம் கண்டுகொள்ள முடியும். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சரணம் அடைவதை, புகழடைவதை, அடைக்கலம் அடைவதை பற்றி முதன் முதலாக முழங்கியது எது என்றால் ஒப்புயர்வற்ற சாக்கிய தத்துவமாகிய மகா புத்த ஞாயிறுவினால் போதிக்கப்பட்ட புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்கின்ற சரணாகத தத்துவமே ஆகும். நீங்கள் இத்தகைய சரணம் என்கின்ற வார்த்தையை வேறு எந்த ஒரு மதங்களிலும் முதன் முதலாக காண முடியாது. சரணம் என்பதை பற்றி புத்த ஞாயிறு, தம்மபாதம் என்கின்ற அந்த அற்புதமான பெரும் தெல்லமுத திரிபிடக தெல்லமுதத்தின் கடைந்தெடுத்த ஒரு ஆணிமுத்தாக அழகு சொத்தாக இருக்கின்ற அந்த தம்மபதத்திலே காடுகளிலே குகைகளிலே சென்று அடைக்கலம் புகுகிறார்கள். அந்த காடுகளும் குகைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. அவைகள் உங்களை பாதுகாக்கின்ற சக்தி உடையவர்கள் அல்ல. பொன் பொருள் செல்வங்கள் என்று பல்வேறு விஷயங்களிலே அடைக்கலம் புகுகிறீர்கள். அவைகள் உங்களை பாதுகாக்கின்ற சக்தி உடையவைகள் அல்ல. அரசர்கள் என்றும், குருமார்கள் என்றும், இன்னும் உடல் வலிமையுள்ளவர்கள் என்று பல்வேறு விதமான மனிதர்களிடம் நீங்கள் சரணடைகிறீர்கள். அவைகளாலும் உமக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கப் போவதில்லை. இவைகளெல்லாம் உண்மையான சரண்கள் அல்ல, புகழ்கள் அல்ல, பாதுகாப்பு முறைகள் அல்ல. மாறாக புத்தம் என்கின்ற அடைக்கலமே புகலிடமே மிகச்சிறந்த புகலிடம் அடைக்கலம். தம்மம் என்கின்ற அடைக்கலமே புகலிடமே மிகச்சிறந்த புகலிடம் அடைக்கலம். சங்கம் என்கின்ற புகலிடமே அடைக்கலமே மிகச்சிறந்த சரணாலயம் என்று சரணாலயமாக எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதனிடம் நீங்கள் சரணடைய வேண்டும் என்கின்ற சரணாகத தத்துவத்தை புத்த ஞாயிறுவே போதித்தார். மாம் ஏகம் சரணம் விரஜ மாசுச என்று சொல்லப்படுகின்ற இந்த தத்துவமானது, என்னையே நீ சரணடை, என்னை சரணடை, நான் உன்னை காப்பேன், இடர்களிலிருந்து நீ விடுபடுவாய் என்று சொல்லப்படுகின்றதாக திரித்து சொல்ல முயல்கின்ற பார்ப்பனியமானது கிறிஸ்தவ தத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த ஸ்லோகமானது உண்மையிலேயே மகாயானத்திலே அவலோகிதராகிய மஞ்சீசுரியாகிய சமந்த பத்ரராகிய புத்த ஞாயிறு போதித்த சரணாகத வாத்சல்ய தத்துவமாகும். என்னை நீ சரணடை, துன்பப்படாதே, வருந்தாதே, உன்னை பல்வேறு விதமான அல்லது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நான் கரை ஏற்றுவேன் என்கின்ற போதிசத்துவர் சொன்னதான தத்துவமாக என்னையே நீ சரணடை என்கின்ற தத்துவத்தை நாம் காண்கின்றோம். ஆனால் இது ஒரு படகு என்கின்ற உவமையைப் போல, நீச்சல் தெரியாதவரை நீச்சல் தெரிந்த ஒருவர் காப்பாற்றுவதைப் போல, புத்த ஞாயிறு போதிசத்துவ அவதாரத்தில் மக்களை
அவ்வாறு அறியாமையிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இடர்களிலிருந்தும் காக்கின்றார். அந்த சரணாகத வாத்சல்யம் என்பது அவராகவே இறங்கி வந்து அவதார வடிவெடுத்து வள்ளலாகி மக்களை உயிர்களை துன்பத்தினின்று விடுவிப்பதாகும். அதனால்தான் மாமேகம் சரணம் விரஜ, என்னையே நீ சரணடை என்கின்ற அந்த தத்துவத்தை நாம் பார்க்கணும். கிருஷ்ண தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற புத்தர் என்கின்ற கருப்பரையினுடைய தத்துவமாக அது இருக்கிறது. கரியமாலினுடைய தத்துவமாக இருக்கிறது. கருமாமணியினுடைய தத்துவமாக இருக்கிறது. போதிசத்துவ தத்துவமாக. அதே சமயத்தில் நாம் முழுமையான ஒரு சரணாகதம் என்பதை எவ்வாறு அடைய முடியும் என்றால், புத்தம் என்கின்ற அந்த புத்த ரூபத்தையும் எல்லா அறிவுகளின் தொகுப்பாக, எல்லா அறிவுகளின் உற்பத்தி கலனாக, எல்லா அறிவுகளுக்கும் காரணமாக, எல்லா அறிவினையும் உற்பத்தி செய்வதாக இருக்கின்ற அந்த புத்தம் என்கின்ற புத்தியையும், மகா புத்தியையும், பிறருக்கு இன்னல் செய்யக்கூடாது, நல்லவைகளையே செய்ய வேண்டும், மனதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற விசுத்தி மார்க்கமாகிய, சுத்தி மார்க்கமாகிய தம்மத்தையும், வசுதேவ குடும்பகம் என்கின்ற இந்த உலகமே ஓர் குடும்பம் என்கின்ற ரீதியிலே, யாதும் ஊரே யாவரும் உறவினர் என்கின்ற அந்த முறையிலே சங்கமாக, சங்கமம் ஆகி இணைந்து பிணைந்து ஒருவரோடு ஒருவர் கலந்து, முறையின் முறையின் அன்பின் அன்பின் கலந்து, வேறுபாடுகள் அற்று ஓர் உயர் சிந்தனை கொண்டு மானுட காதலை பெரிதுபடுத்தி அதை மதித்து வாழ்கின்ற சங்க வாழ்வு என்கின்ற தங்க வாழ்வினை மதிக்கும் போற்றுகின்ற சங்கம் என்கின்றதை நாம் சரணடைய வேண்டும் என்கின்ற மும்மணி திருச்சரணங்களை புத்த ஞாயிறு நமக்கு காட்டியிருக்கின்றார். என்னையே சரணடை என்று சொல்கின்ற போதிசத்துவ அந்த தத்துவம் ஒரு புறம், எளிமையாக யாதாவது ஒரு, அதாவது கடலில் சிக்கிக்கொண்டவன் எதையாவது ஒன்றை பற்றுக்கோடாக பற்றிக்கொண்டு தப்பிக்க முயல்வதைப் போல, நீங்கள் போதிசத்துவராகிய வள்ளலை நீங்கள் பற்றிக்கொண்டு அவரையே எண்ணி, அவலோகிதேஸ்வரராக இருக்கலாம், அவர் சமந்த பத்திரராக இருக்கலாம், அவர் பங்கைய பாத பங்கைய மலையில் இருக்கின்ற பாலாஜியாகிய வெங்கடேஸ்வரராக இருக்கலாம், சபரிமலையில் இருக்கின்ற போதிசத்துவனாகிய மணிகண்டனாக இருக்கலாம், குன்றுதோறும் ஆடுகின்றவனாகிய போதிசத்துவனாகிய மலையரசனாகிய முருகப்பெருமானாக இருக்கலாம், யானை ரூபம் கொண்டு தாயாருடைய வயிற்றிலே நுழைந்ததாக கனவிலே தோன்றிய அந்த யானையாகிய அறிவு ரூபமாகிய புத்தராக இருக்கலாம், விநாயகனாக இருக்கலாம், வினயத்தை தந்தவன் அதனால் அவன் விநாயகனாக இருக்கலாம், அந்த ஒரு போதிசத்துவனாக இருக்கலாம். அதே சமயத்தில் தாரா என்கின்ற மகா காமாக்கிய என்கின்ற, காமாட்சி என்கின்ற, விசாலாட்சி என்கின்ற, மீனாட்சி என்கின்ற, ஆதிபராசக்தி என்கின்ற அண்ட பராபரமங்களையெல்லாம் காப்பவள் என்கின்ற மகாமாயா தெய்வத்தினுடைய ஒரு சரணாகதத்தில் நீங்கள் இருக்கலாம். இவ்வாறு ஆணும் பெண்ணுமாய் அனைத்துமாய் இருக்கின்ற போதிசத்துவனாக, சிவனாக, விஷ்ணுவாக இருக்கின்ற அனைத்து போதிசத்துவர்களையும், இவர்கள் யார் ஒருவரையும் நீங்கள் சரணாகதத்திலே நின்று அவர்களை பற்றுக்கோடாக கொண்டு நீங்கள் பௌத்தத்தை, புத்த ஞானியினுடைய நிர்வாண பரமம் சுகத்தை அடைவதற்கான வழியிலே வரலாம் என்கின்ற ஒரு எளிய பாதையையும் புத்த ஞாயிறு கொடுத்திருக்கின்றார். அதே சமயத்தில் தனக்கு தானே அறிவுற்று விழித்து, ஞானமுற்று சுயமாக சுயபோதம் எய்தி, சுயம் பிரகாசராகி, தன் ஒளி உற்று தானே தனக்கு ஒளியாக இருக்கின்ற அந்த பரமம் நிலையாகிய உயர்ந்த அனுத்தர சம்யக்க சம்மா சம்போதி நிலையாகிய புத்த நிலையை எய்துவதென்பது இந்த போதிசத்துவ நிலைகளிலிருந்து மேல் வந்து ஒருவர் எய்த வேண்டியதாகும். அவ்வாறு எய்துவதற்கான ஒரு வழிதான், மார்க்கம்தான் திரிசரணங்கள் என்கின்ற புத்தம் சரணம், தம்மம் சரணம், சங்கம் சரணம் சரணம் என்கின்ற இந்த சரணாகத தத்துவம். இதிலே நீங்கள் புத்தராக மாறுகிறீர்கள். இதிலே நீங்கள் தம்மக்காயா என்கின்ற புத்தருடைய அந்த போதனைகளாகிய தம்மமாகவே மாறுகிறீர்கள். இவ்வாறு புத்தமாகவும் தம்மமாகவும் மாறுகின்ற பொழுது முழு உலகங்களும் நீரே ஆகின்றீர், அதனால் நீரே சங்கமாகவும் ஆகின்றீர்கள் என்கின்ற அந்த திரிகாய தத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த சரணாகத வாத்சல்ய தத்துவத்தை தான் பார்ப்பனியம் நம்மிடமிருந்து
எப்படி புத்த பெருமானை நம்மிடமிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு நம்மை கீழே தள்ளியிருக்கிறார்களோ அவ்வாறே நமது சரணாகத தத்துவங்களை கூட அவர்கள் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் விழித்து கொண்டவர்களாக இந்த சரணாகத தத்துவத்தினுடைய தாத்பரியத்தை, இதனுடைய உள் அர்த்தத்தை, இதனுடைய ஞான போக்கை, இதனுடைய விடுதலை தருகின்ற இதனுடைய சிறந்த ஒரு வலிமையை உணர்ந்து கொண்டு நாம் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்கின்ற அந்த புத்த ஞாயிறுடைய திரிசரணங்களில் சரணடைவோமாக. புத்தம் சரணம்.